உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன், அவரையே நோக்கி பார்ப்போம். பலியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் பலியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், நம் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், நம் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார். நம் சார்பில் செயலாற்றுவார். பலியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நாள், இந்த காலை வேளையில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நேராக எங்களுடைய இருதயங்கள் திருப்பப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் உங்களுடைய திட்டம் நிறைவேறும்படியாகவும் வழி நடத்தி கொண்டு வருகிற எங்கள் நல்ல தகப்பன், இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசம் பெருகட்டும். உங்களுடைய வசனத்துக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிற எல்லா விசுவாச குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விசுவாசம் உண்டாகட்டும், தெய்வ நம்பிக்கை பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமான எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதிப்போம். கொலேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் 23 வசனம் 24 வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு புத்தி சொல்லுகிறவனாய் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருந்தார். போகிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வர இருக்கிற நாட்களுக்கு சபைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும், சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட முறையில இருக்க வேண்டும் என்றதை விரும்பி சபைக்கு ஒரு ஆலோசனைக்காரனாய், சபைகளுக்கு ஒரு புத்தி சொல்லுகிற மனுஷனாய் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை உண்டாக்கி வைத்திருந்தார். அப்படியாய் ஊழியர் செய்து கொண்டு வந்த வேளையிலே கொலேசியருக்கு எழுதுகிற பொழுது அவன் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால கர்த்தரா சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம அவரை சேவிக்கிறதுனால நமக்கு அவராலே தான் பலன் வரும் என்பதை நம்ம நல்ல முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை யார் சேவிக்கிறாங்க அப்படின்னா, சேவிக்கிறது அப்படின்னா அவரை நேசிப்பது, அவரை விசுவாசிப்பது, அவரை நம்புவது, அவரை பிரியப்படுத்துவது, அவரை பின்பற்றுவது, அவருக்கு பிரியமாய் வாழ்வது, இதுவரை சேவிக்கிறது. அப்படி யாரெல்லாம் தேவனை சேவிக்க வேண்டும் என்றும் தேவனை நேசிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில வர இருக்கிற பலன்கள் எல்லாம் கர்த்தராலே வரும் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி அறிந்து கொண்டதுனால என்ன செய்வோமா, நாம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டுமா. அல்லேலூயா. அவன் நமக்கு வாழ்க்கையில் இந்த விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் சீர்படுத்த விரும்புகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த 2020 வருடத்தின் இந்த ஆரம்ப நாட்களில்
வர இருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராய் இருந்து இன்றைக்கு அவர் சொல்லுகிற காரியம், இந்த வருஷமானது நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள போகிற வருஷம். இந்த வருஷமானது ஒரு காலச்சக்கரத்தினுடைய சுற்றலில் ஒரு வித்தியாசமான ஒரு வருஷம். இந்த வருஷத்துல உலகம் அநேக திகில்களை, அநேக பயங்கரங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தரை சேவிக்கிற ஜனங்களுக்கு, கர்த்தராலே பலன் வரும் என்று அறிந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் நன்மையானவைகளை கொண்டு வந்து சேர்க்கிற வருஷம். இந்த ஆரம்பத்தினுடைய, இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே அநேக தவறான செயல்பாடுகள் இந்த உலகம் சந்தித்து கொண்டு இருந்தாலும், கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தரை சேவிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மையான பலனை கொண்டு வருகிற இந்த வருஷம். அல்லேலூயா. உலகத்துக்குள்ளே பயம் உண்டு, உலகத்தை ஜனங்களுக்கு இன்னைக்கு நடுக்கம் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனத்துக்கும் அந்த பயமும் நடுக்கமும் இல்லாதபடி வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை, நாங்கள் சேவிக்கிற கர்த்தராலேயே எங்களுக்கு பலன் வரும். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் இடத்திலிருந்து நமக்கு என்ன வரும்? பலன் வரும். இது எப்படிப்பட்ட பலம்? பலனா? சுதந்திரத்துக்குரிய பலன். அல்லேலூயா. அவரை சேவிக்கிறதுனால சுதந்திரம்னா என்னன்னா உரிமை. யாரெல்லாம் கிறிஸ்து ஆகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோமோ, சேவிக்கிறோமோ, அவர்களுக்கெல்லாம் நன்மைகளானது எப்படிப்பட்டதான்? சுதந்திரமானது, உரிமையானது. அந்த உரிமையான பலன் கர்த்தராலே வரும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? இந்த வருஷம் நாம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை ஏன் என்று பார்க்க போறோம் பின்னாடி தொடர்ந்து வருகிற காரியங்கள்ல. இந்த வருஷமானது இந்த உலகத்தில், இந்த இருக்கப்போற இந்த காலகட்டத்தில், இந்த சைக்கிளிங்ல ஒரு வித்தியாசமான காலகட்டம் என்ன வந்திருக்குன்னா, படித்தவர்கள், நல்ல அனுபவசாலிகள், பரம்பரை பரம்பரையாய் பதவியில் இருக்கிறவர்கள், இவர்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் என்கிற அந்த சரித்திரம் மாற்றப்பட போகிற சூழ்நிலைக்கு இந்த வருஷம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இவர்கள் தான் இதற்கு ஃபிட்டு, இவங்க தான் இதற்கு லாயக்கான ஆள், இவர்களால் மாத்திரமே இதை செய்ய முடியும் என்று இருக்கிற அந்த காலச்சக்கரத்தினுடைய சட்டத்தை மாற்றப்போகிற வருஷம் இது. இந்த வருஷம் உலகம் எப்படி பார்க்க போகிறது? அறிவாளிகளை எதிர்பார்க்கிற சூழ்நிலை மறைந்து போய் அபிஷேகம் நிறைந்தவர்களை தேடுகிற ஒரு காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. புத்திசாலிகள், அனுபவசாலிகளை தேடுகிற சூழ்நிலை மாறி போய் உண்மையும் உத்தமமான ஜனங்களை தேடுகிற ஒரு சூழ்நிலையை இந்த தேசமும் இந்த உலகமும் சந்திக்க போகிறது. அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கே என்று மனப்பூர்வமாய் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி. அப்படி செய்யும் பொழுது அந்த நிறைவான பலனானது, அந்த சுதந்திரமான பலனானது கர்த்தராலே வரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கான பலனை ஒரு மனுஷன் தர முடியாது. நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலக மனிதர்களால் கொண்டு வர முடியாது. நமக்கென்று கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம் கர்த்தராகிய தேவனே நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறாராம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 23 வசனம் அதைத்தான் சொல்லுது. அதை நாம் அறிந்து, டிஸ்பிளே பண்ணலையா இந்த பேப்பர், ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அந்த வசனத்தை நம்ம அறிந்து அந்த வல்லமை, அந்த பலனை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டுமா? ஏன் அறிந்து கொள்ளணும்? அப்பதான் விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்காம நம்ப முடியுமா எதையாவது? கர்த்தராலே பலன் வரும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்ட பிறகு நாம் அதற்காகவே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு பாருங்க, அவன் தகப்பனிடத்தில் போய் அவன் ஆசீர்வாதத்தை அவன் விரும்பி தேடி போய் பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் தகப்பனாகி ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? வானத்தின் பணிகளாலும் பூமியினுடைய செழிப்பினாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி சொல்லுகிற வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரம் 28 வசனம் 29 வசனம். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஈசாக்கு தன் மகனாகி யாக்கோப்பை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? நீ எல்லாவற்றையும் என்ன, உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு. பூமியினுடைய கொழுமை, அதனுடைய செழிப்பு, எல்லா விதமான பணியை போல உண்டாகிற, வானத்திலிருந்து பணியினால் உண்டாகிற ஆசீர்வாதம்,
சகல ஆசீர்வாதம் உனக்கு என்ன ஆகும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். 29 வாசிங்களா, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரர் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. ஈசாக்கு தன் குமாரனாகிய யாக்கோப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் சொல்லி ஆசீர்வதிக்கிற காரியமானது என்ன என்று சொன்னால், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. யாக்கோபு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன, ஜாதிகள்லாம் உன்னை சேவிப்பார்கள், அல்லேலூயா, ஜனங்கள் உன்னை வணங்குவார்கள், நீ எஜமானாய் இருப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. இதுதான் யாக்கோப்பு தன் தகப்பனாகி ஈசாக்கின் இடத்துல போய் விரும்பி வாங்கின ஒரு ஆசீர்வாதம். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு சொல்லி யாக்கோப்பு பண்ண பிரயாசத்தினால உன் தகப்பனாகிய ஈசாக்கு இதை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆனால் யாக்கோப்பினுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு அதுக்கப்புறம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நீ எஜமானனாக இருப்பாய் என்று தகப்பன் ஆசீர்வதித்தார். ஆனால் யாக்கோப்புக்கு நிலைமை என்ன, தன் மாமனாகிய லாபான் வீட்டில் போய் வேலைக்காரனாக இருக்கிற சூழ்நிலை. அல்லேலூயா. ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள் என்று அவன் தகப்பனாகிய யாக்கோப்பு தேவ பிரசன்னத்தில் அவனை ஆசீர்வதித்தான். ஆனால் யாக்கோப்பினுடைய காரியமும் அவன் அங்கே போய் ஒரு அடிமையை போல வாழ்கிற ஒரு சூழ்நிலை. எல்லாரும் உன்னை வணங்குவார்கள், நீ எஜமானாக இருப்பாய், ஜாதிகளுக்கு தலைவனாக இருப்பாய் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோப்பினுடைய வாழ்க்கையோ அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் மாமனாகிய லாபான் யாக்கோப்பை ஏமாற்றி கொண்டிருந்தான். 20 வருஷம் யாக்கோப்பு அங்கே வேலை செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 20 வருஷமும் அவருக்கு எந்த நன்மையும் அவர் பார்க்கவில்லை. தன் மாமனாகிய லாபான் தன்னை ஏமாற்றுகிறான் என்று அறியாமலேயேவா யாக்கோப்பு அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தார்? இல்லை, நல்லா தெரியும் லாபான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. தன்னை வஞ்சித்து கொண்டிருப்பது நன்றாக தெரியும் யாக்கோப்புக்கு. 20 வருஷம் தன்னை மாமனே நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று யாக்கோப்புக்கு தெளிவாய் தெரியும். ஆனாலும் யாக்கோப்பு 20 வருடம் அங்கே அமைதியாக இருப்பதற்கு காரணம், என் தேவனாகிய கர்த்தராலே சுதந்திரமான அந்த பலன் எனக்கு வரும் என்று நம்பி இருந்ததுனால. ஹலலூயா, ஹலலூயா. யார் என்னை வஞ்சித்தாலும் சரி, எனக்கு கர்த்தர் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தை என்னோட அவர் பண்ணி நான் உடன்படிக்கையை நான் நம்புகிறேன் என்று சொல்லி யாக்கோப்பு விசுவாசமாய் காத்திருந்தார். ஹலலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:6 7 வசனத்தில் வாசிக்கிறோம், தன் மாமனாகிய லாபான் எப்படியெல்லாம் தன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்பதை யாக்கோப்பு அறிந்து வைத்திருந்தது வசனம் வெளிப்படுத்துகிறது. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். அவன் தான் வஞ்சிக்கப்படுகிறது யாக்கோப்புக்கு நல்லா தெரியும். ஆனா அங்க அவன் ஆர்கியூ பண்ணல, அவன் எதிர்த்து பேசல. அவனுக்கு தெரியும் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், போகிற மாதிரி எல்லாம் போகட்டும், ஆனா கர்த்தரால் வருகிற சுதந்திரமான பலன் ஒன்று இருக்கு. என் தகப்பனாகிய ஈசாக்கு என் தேவ பிரசன்னத்திலிருந்து என்னை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் உண்மை, அது நிச்சயமாய் நடக்கும், அதற்கான காலகட்டத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோப்பு காத்திருந்த பொழுதுதான் அங்கு எதிர்பேசாமல் சூழ்நிலைகளை கிரகித்து கொண்டு நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தரால் எனக்கு நிறைவான பலன் எனக்கு வரும் என்று யாக்கோப்பு காத்திருந்தார் அந்த இடத்துல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் நம்மை வஞ்சிக்கும்படியாய் நம்மை ஏமாற்றும்படியாய் எவ்வளவோ காரியங்கள் நடக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், கர்த்தராலே எனக்கு சுதந்திரமான அந்த பலன் வரும் என்று சொல்லி. என் கர்த்தராலே எனக்கு அந்த சுதந்திரமான பலன், சுதந்திரம்னா உரிமை, நமக்காக முத்தரிக்கப்பட்ட உரிமை, நமக்காக உண்டாக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அது நிச்சயமாக நமக்கு வரும் என்கிற விசுவாசத்துடன் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 31:5 வாசிப்போம். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோப்புக்கு இருந்த அந்த நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை என்ன, சொந்த இடத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு,
வந்த இடத்துல அடிமையான வாழ்க்கை, ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். 31:5 அதான் வாசிக்கிறோம், கடைசி வரிகளில் எழுதப்பட்டிருக்கிற, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையில தான் யாக்கோப்பு தன் மாமனாகிய லாபன் தன்னை எவ்வளவு ஏமாற்றினாலும், ஒன்றுமே தெரியாதவனா இந்த யாக்கோப்பு வந்து நம்ம இடத்துல சிக்கி கொண்டான் என்று என் மாமன் நினைத்து கொண்டு இருந்தாலும், நான் பயப்பட மாட்டேன், காரணம் என் தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். என்னை எவ்வளவுதான் ஏமாற்றினாலும், கணக்குகளை நான் மறந்திருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அந்த கணக்கை மறக்காத கர்த்தர். அல்லேலூயா. என்கிற விசுவாசம் யாக்கோப்புக்குள்ள இருந்ததுனால தான் யாக்கோப்பு பொறுமையாய் காத்திருந்தார். அல்லேலூயா. பொறுமையாய் காத்திருந்தார், காரணம் சுதந்திரமாகிய பலனுக்கு நான் சுதந்திரவாளி. அல்லேலூயா. அதனால தான் அந்த பலனை பெறுவோம் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவானதேங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவதை நம்ம கேட்டிருக்கிறோம், என்னென்ன ஒன்றுமே நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி சிலர் நினைச்சுவாங்க, புலம்புவாங்க. நம்முடைய கண்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்காக எல்லா ப்ராசஸும், அதனுடைய காலங்கள், அதனுடைய நேரத்தில், அதனுடைய இடங்கள், அதனுடைய ஆட்களை வைத்து கர்த்தர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் ஒரு நேரம் வந்தது. நேரம் வந்தவுடனே 20 வருடம் செய்ய முடியாத, பெற முடியாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் யாக்கோப்புக்கு கர்த்தர் திரளாய் கொண்டு வந்து சேர்த்தார். 30 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30:43 இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யாக்கோப்பு கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரா? திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அல்லேலூயா. கழுதைகள்னு பழைய ஏற்பாட்டில் சொல்றதெல்லாம், ரிசர்வ் லைன் பக்கம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிசர்வ் போலீஸ் படைன்னு ஒரு படம் இருக்கு, அங்கே குதிரைகள் வச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. முந்தையெல்லாம் ஏதாவது கலவரம் போராட்டணும்னா அந்த குதிரையில் தான் வருவாங்க போலீஸ். இவ்வளோ உயரம் இருக்கும் குதிரை, இதுக்கு மேலே தான் போலீஸ் உட்கார்ந்துருப்பார். இதுக்கு பேர் அங்கே கழுதை. அல்லேலூயா. இங்கே அதுக்கு பேர் குதிரை. இப்போ பார்க்குற குதிரையெல்லாம் நீங்கள் அந்த தமிழக மைதானம் பக்கம் போனீங்கன்னா உண்மையான கழுதைகளை பார்க்கலாம். அதை தான் இப்போ குதிரைன்னு வச்சு இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ உயரத்தில் இருக்கும் அந்த சாதாரண குதிரையை, இவ்வளவு குதிரை, இந்த மாதிரியான குதிரைகளையும் அவன் என்ன செய்தானா? சம்பாதித்தானா? இது எப்படி வந்தது? நான் ஆராதிக்கிற என் தேவனானே, தேவனானே, அந்த சுதந்திரமான பலன் எனக்கு கிடைக்கும் நம்பி இருந்ததுனால தான். அல்லேலூயா. இவரே சொந்தமாக கணக்கு போட்டிருந்தா இந்த அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணியிருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்கிறவர் என்பதை விளங்கப்படுத்தும்படியாய் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து யாக்கோப்புக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதே தேவனைத்தான் நாமும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதே வல்லமை உள்ள தேவன் தான் இன்றைக்கு நம்மத்தில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், நான் ஆராதிக்கிற என் தேவனாலே எனக்கு நிறைவான பலன் எனக்கு வரும் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய சுய புத்தியை வைத்துக்கொண்டு, நம்முடைய சுய அனுபவங்களை வைத்துக்கொண்டு, சுய காரியங்களை நம்ம செய்கிற பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேர வாய்ப்பே கிடையாது. கர்த்தரை சார்ந்திருந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. 31:42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். தேவன் என் சிறுமையையும் கையின் பிரயாசத்தையும் பார்த்து, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம ஏமாற்றப்படுகிறோம் என்று தெரிந்த சூழ்நிலையில் யாக்கோப்பு வேலைகளை ஏமாற்றல, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உதாசீனமா இருக்கல, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையில அவன் சரியாக தெளிவாய், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில எவ்வளவு நேர்த்தியாய் செயல்பட முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாய் செயல்பட்டு இருக்கிறான். சொல்றாரு, என் கையின் பிரயாசத்தை அவர் பார்த்து. ஏன் ஒரே வரியில் முடிச்சுக்கலாமே, என் சிறுமையை பார்த்துன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் என் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரால் நிறைவான பலன் நமக்கு வர வேணும்னா நம்முடைய பிரயாசத்தில் அதிகமாக செயல்படுத்தணும்.
நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். யாக்கோபு அப்படி மனப்பூர்வமாக செய்ததுனால தான் கர்த்தர் அதை பார்த்து கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம அப்படி மனப்பூர்வமாய் செயல்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், அவமானம், தடை எல்லாம் வரும். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செகண்டும் நம்ம புதுப்பித்து கொள்ளணும். நான் அந்த ஆள் இல்லை, நான் வித்தியாசமானவன், விசுவாசத்தில் பிறந்தவன், நான் விசுவாசத்தில் வளர்ந்தவன், நான் சூழ்நிலைகளை பார்க்கிறவன் அல்ல. எனக்கு அன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, அந்த ஆசீர்வாதத்தை நம்பி காத்திருக்கிறவன். காரணம், கர்த்தரால் எனக்கு உண்டான அந்த சுதந்திரமான பலன் எனக்கு வரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறவன் தன்னுடைய வேலையில் என்ன செய்ய மாட்டான், சோர்ந்து போகவே மாட்டான். இவ்வளோ நாள் உழைச்சி, இவ்வளோ நாள் செயல்பட்டு என்ன லாபத்தை பார்த்தோம், என்ன வருமானத்தை பார்த்தோம், என்ன சுகத்தை கண்டோம், என்ன ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தோம் என்று சோர்ந்து போக விடாது அந்த காரியம். ஹல்லேலூயா. புதிய உத்வேகம், புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விசுவாசம். காரணம், என் கையின் பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதை செய்தாலும், நம்முடைய வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் என்ன செய்யணும், கர்த்தருக்குன்னு செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றோம், வரலைன்னா அட்டெண்டன்ஸ் மிஸ் ஆயிரும், இல்லை வரலைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு வரக்கூடாது. ஹல்லேலூயா. இது நமக்கு என்னது, நமக்கு கட்டாயமான ஒரு காரியம். ஆராதனை என்பது முக்கியத்துவமான ஒரு காரியம். இந்த ஆராதனைக்கு மனப்பூர்வமாக வரணும், கட்டாயத்தோடு வரக்கூடாது, மனப்பூர்வமாக வரணும், விரும்பி நேசித்து வரணும். ஹல்லேலூயா. அதான் அடிக்கடி சொல்லுவேன், சனிக்கிழமை ஜெபம் பண்ணிக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நீங்கள் பேசணும். ஆண்டவரே, என்ன சொல்ல போகிறீங்க, என்ன ரகசியத்தை கற்றுக் கொடுக்க போகிறீங்க, எப்படி என்ன நடத்த போகிறீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் ஜெபம் பண்ணிட்டு வரணும். சபை ஆயத்த ஜெபம் பண்ணுறது மாத்திரமல்ல, இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், சனிக்கிழமை ஆயத்தமாயிரணும். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, எங்கள் ஆலயத்தை நிரப்புங்க ஆண்டவரே, வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கணும், வெளியரங்கமான அதிசயம் நடக்கணும், வசனம் கிரியை செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வரணும். ஹல்லேலூயா. அதுதான் மனப்பூர்வமாக வர்றது. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுரா அப்படின்னு வரக்கூடாது. ஹல்லேலூயா. அது சளிப்போட வர்றது. அங்கே என்ன இல்லை, அங்கே மனப்பூர்வம் இல்லை. இன்னைக்கு தான் லீவு, ஒரு நாள் தான் நமக்கு ரெஸ்ட்டு, இன்றைக்கும் காலையிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கிற சளிப்போட வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு உற்சாகம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன், அவரால் வரப்போகிற நிறைவான பலனை நாம் பெற வேண்டிய இடமே இதுதான். ஹல்லேலூயா. ஆகவே அந்த பலத்தோடு மனப்பூர்வமாய் நாம் எதை செய்தாலும் செய்யணும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் என்ன செய்யணும், அதை செய்ய வேண்டும். மனப்பூர்வமாக அந்த காரியத்தை செய்யும்போது தான் நம்ம அவரை நம்பி இருக்கிறோங்கிறத கிரியைகளினால் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. விளங்குதா? நம்ம எந்த காரியத்தையும் மனப்பூர்வமாக செஞ்சாதான் ஒரு பெருப்பு இல்லாமல், வேறு வழி இல்லை, என்ன செய்கிறது. நீங்கள் சிலர் குழம்பு வைக்கிறதுக்கே என்ன செய்கிறாங்க, விருப்பம் இல்லாமல் செய்கிறாங்க. சாப்பாட்டுன்னு உன்னை கண்டுபிடிச்சான் பார் ஒருத்தன் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்படி கிடையாது, எதை செஞ்சாலும் என்ன செய்யணும். அதுக்காக எங்கள் வீட்டில் சொல்லுன்னு சொல்லிடாதீங்க, இப்போ எதை சொன்னாலும் பயமாக இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் விட்டு நம்ம என்ன, ஒரு நேசத்தோடு, ஒரு பிரியத்தோடு செய்யணும், ஒரு விருப்பத்தோடு செய்யணும் எதை செஞ்சாலும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு நேசம், ஒரு பிரியம், ஒரு விருப்பம் இருக்கணும். வண்டி ஓட்டுறதாக இருக்கட்டும், டிரைவிங்காக இருக்கட்டும், நடந்து போகிறதுல கூட ஒரு என்ன இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும். இன்றைக்கி அனைவர் வாக்கிங் போகிறத பாருங்கள், நடக்க வாசியை நமக்கு விட்டு போயிடும், அப்படியே கையை வச்சுட்டு கதை பேசிக்கிட்டே போவாங்க. இதுக்கு பேர் வாக்கிங் இல்லை, டைம் பாஸிங். ஹல்லேலூயா. வாக்கிங்னா கம்பீரமாக நடக்கிறது, கையை காலை வீசணும், அதான் அது, அதுக்கு பேர் வாக்கிங். ஆனால் இன்றைக்கி என்னது, கதை பேசிக்கிட்டே போவாங்க. நம்ம முதல்ல ஆராதனை, நம்ம விடிய காலையில் வந்தீங்கன்னா தெரியுங்க, அந்த ஆறரை காலுக்கு முடிஞ்சு போகும்போது வாக்கிங் போகிற குரூப்புகளை பார்க்கலாம், ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே போய் ஏழு மணிக்கு போனீங்க, ஏழை காலுக்கு போனீங்கன்னா அந்த டீம் பூரா உட்காந்து ரெண்டு வடையும் டீயும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் வாக்கிங்கா? கிடையவே கிடையாது. மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். எதை செஞ்சாலும் ஒரு எழுத்து எழுதுகிறோம், ஒரு எழுத்துனால் ஒரு மனப்பூர்வம் இருக்கணும். ஒரு பேச்சு ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோமா, மனப்பூர்வம் இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷம் சொல்கிறோமா, மனப்பூர்வமாக சொல்லணும். அதை ஏதோ சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டு ஓடும் அப்படின்னு ஓடக்கூடாது. எல்லாவற்றிலும் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன், அந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தான் கர்த்தர் அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார். அதை எப்படி அலங்கரிச்சிருக்கார் பாருங்க, ரட்சிப்பை கொடுத்து அலங்கரிச்சார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அதை என்ன செய்ய, அந்த வாழ்க்கையை அலங்கரித்து கொடுத்துருக்கிறார். எப்படி அதை அலங்கரித்து கொடுத்தான்னு தெரிஞ்சிக்க முடியும். என்னைக்காவது எந்த இடத்துலையாவது, எந்த சபையிலையாவது ஒரு மாதம் எல்லோரும் மேசட்டை போடாமல் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை. வரும்போது உருண்டு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை. எந்த இடத்துலையும் வேதம் அப்படி சொல்லாது,
நல்ல அலங்காரமா அம்சமா ஆசீர்வாதமா வா வாழ்ந்திருந்தா நமக்கு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க இடத்துல நம்ம கேவலப்படுத்த விரும்பாத தேவன் நம்முடைய தேவன். எந்த இடத்துல இந்த ஜனங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி நிற்க முடியாத கம்பீரமாய் வாழ வைக்க விரும்புகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. சும்மா ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்து போட்டு பாருங்க, கம்பீரமா தெரியும் நமக்கு. 2000 ரூபாய்க்கு எடுத்து உடுத்துவாங்க, அவ்வளவுதான் தெரியாது. ஆனா நம்ம என்ன செஞ்சாலும் என்ன செய்யறாரு ஆண்டவர், அதை அலங்கரிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்? அவரால் வருகிற பலன், அவரால் வருகிற ஆசீர்வாதம், அதை நம்பணும். இந்த வருஷம் எனக்கு அவ்வளோவா வசதி இல்லை, ஆண்டவர் ஏன் இப்படி நடத்தினாருன்னு தெரியல, அதனால் ஒரு 200 ரூபாய்க்கு சேலை எடுத்தேன் அப்படின்ட்டு எடுத்த ஆட்கள் உண்டுன்னு சொன்னால் வருத்தப்பட்டுருக்கீங்க. ஹல்லேலூயா. இந்த 200 ரூபாய்க்கு சேலை எடுக்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் எப்படி இருக்கும், மகிமையாக இருக்கும். இப்போ தெரியாது, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த சேலை எடுத்து பாருங்க தெரியும், அந்த சட்டையை எடுத்து பாருங்க தெரியும், அந்த பேண்ட் எடுத்து பாருங்க தெரியும், அந்த பொருளை எடுத்து பாருங்க தெரியும். ஹல்லேலூயா. அவை எல்லாத்தையும் மனப்பூர்வமாக செய்யணும், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும், அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்துடணும். ஏன்னா இது நடத்துறாரு. இப்போ அந்த எண்ணம் வரும், அவரால் தான் அந்த நிறைவான பலன் வரும் என்று நம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு நல்ல ஜப வீரன், ஒரு ஜப டீம் வச்சு நடத்தி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை நைட்டு பார்த்தா விடிய விடிய ஜோம் பண்ணுற அந்த டீம் அவர். அதுக்கு அவர் ஒரு நல்ல முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு மனுஷன். எப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எதை பேசினாலும், அண்ணே கர்த்தர் நடத்துகிறாருண்ணே, அவர் வாயிலேருந்து அதான் வரும். மூச்சுக்கு மூச்சு கர்த்தர் நடத்துகிறாருண்ணே, ஒன்று கர்த்தர் நடத்துகிறாருன்னு சொல்லுவார், இல்லைன்னா கர்த்தர் நடத்துவாருண்ணே. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவங்க கம்பெனி ஒரு 2-3 மாதமாக ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிருச்சு. அப்போ கவர்மெண்ட்லேருந்து அந்த கம்பெனியை பிளாக் பண்ணிட்டாங்க, சே நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு சம்பளம் வரலை, 2 மாதம் ஆச்சு சம்பளம் வரலை அவங்களுக்கு. கிறிஸ்மஸ் நேரம், அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் அவருக்கு. அது நாங்கள் கொஞ்சம் அங்கே டிரான்சாக்ஷன் வச்சுருக்கிறதுனால அது விஷயமா அவர்கிட்ட பேசலான்னு பேசும்போது அவர் சொன்னார், கர்த்தர் நடத்துவார்னே, 2 மாதம் ஆச்சு சம்பளம் வந்து, ஆனால் எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கான், கர்த்தர் என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. ஏன்? எனக்கு சொந்த வீடு இல்லை, அதனால் எனக்கு கடன் இல்லை. எல்லாரும் கடனுக்கு வீட்டை வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் சொந்தமாக வண்டி வச்சுருக்கேன், கடனுக்கு வண்டி வாங்கலை, எல்லோரும் வண்டிக்கு இஎம்ஐ கட்ட முடியும், சம்பளம் வந்தால் நாங்கள் கட்ட முடியும். ஆனால் என் குடும்ப தேவையை கர்த்தர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி அவர் பழகினவர். அவர் வாயில் அந்த வார்த்தை எப்போனாலும் வந்துக்கிட்டு இருக்கோம். கொண்டு வந்து ஆண்டவர் கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை தான் சொன்னார், இப்போ காத்திருக்க வச்சுருக்கும்போது அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஏன்? என் கர்த்தரால் எனக்கு நிறைவான பலன் அவர்கிட்டருந்தா வரும் என்று நான் அறிந்து வைத்திருக்கிறதுனால கர்த்தர் என்னை நடத்துகிறாருங்கிற விசுவாசம் எனக்கு வரும்னு நம்பியிருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லா இடத்துலையும் நாம் அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மன உற்சாகமாக செய்யணும் எதை செஞ்சாலும். ஹல்லேலூயா. ஊழியங்களுக்கெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடாது, நல்லா சந்தோஷமாக இருக்கேன், ஏன் இப்படி இருக்க? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நடத்துவார், எதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. அவர் கொண்டு வந்து குமிக்கணும்னு நினச்சிட்டா 1 செகண்டு தான், 1 நிமிஷம்தான். நம்ம தேவையை சந்திக்கணும், நம்ம உயர்த்தணும், நம்ம கனப்படுத்தணும்னு நினைக்கணும்னா நினச்சிட்டாருன்னா நம்ம எந்த பிரயாசமும் பட வேணாம். நம்ம ஜெபம் பண்ணி உண்மையாக நம்ம அவருக்காக காத்திருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையும் உத்தமமாக இருந்து செயல்பட்டு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் அதற்கான வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. யோசேப்பை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. யோசேப்பு, கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார், அந்த தரிசனத்தை யோசேப்பு சொல்கிறார். கூட பிறந்தவங்களாம் கேலி பண்ணுறாங்க, இவன் ஒரு சொப்பனக்காரன் என்று அவன் சொல்லி அவனை வேடிக்கையாக பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் அவன் தகப்பன் என்ன செய்கிறாரு, யோசேப்பை கூப்பிட்டு, உன் அண்ணன்மாரெல்லாம் ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறாங்க, போய் அவங்கள பார்த்து அவள் சுக செய்தியை விசாரித்து விட்டு ஆடுகளை பற்றி நீ விசாரித்துட்டு செய்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லி யோசேப்பை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்பு என்ன செய்கிறார், உடனே சரிப்பா நான் போகிறேன். உடனே வாசிப்போம் 37:13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். ஹல்லேலூயா. கொஞ்சம் பொறுங்கப்பா, வெயிலெலாம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லலை. ஹல்லேலூயா.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, நாளைக்கு யாராவது செய்தி கொண்டு வரானான்னு பார்ப்போம், யாருமே கொண்டு வரலன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இதோ போகிறேன் என்று அவன் புறப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் மனப்பூர்வமாக செய்கிற அந்த எண்ணம், கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார், நிச்சயமே அந்த நிறைவான பலன் அவராலே வரும் என்பதனால நான் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் நான் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்வேன் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் போ என்று சொன்ன உடனே யோசேப்பு சொல்கிறான், இதோ நான் போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நடத்துகிற எல்லா காரியத்திலும் அமைதியாய் நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பு அதைத்தான் செய்தார். நீ அவரை அனுப்புகிற இடத்துக்கு நான் போகிறேன்னு அவர் போகிறாரு. போனால் அவங்க எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல அவங்க இல்லை. சீகேம்ங்கிற இடத்துல அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க, அவங்க இல்லை. அதனால் உடனே என்ன செஞ்சிடல, அவர் அப்படியே திரும்பி வந்துடல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, என்ன சொல்லி விடுறோமோ அதுதான், அங்கிட்ட இங்கிட்ட திரும்புறதில்ல, பார்க்குறதில்ல, விசாரிக்கிறதில்ல, அப்படியே ரிட்டன். இந்த கொரியர் சர்வீஸில் வேலை பார்க்கணும், போனால் டோர் லாக்டு வந்துடும். அது கதவு பூட்டியிருந்தா என்ன, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, கேட்கலாம், விசாரிக்கலாம், ஒரே வரி டோர் லாக்டு முடிஞ்சு. ஏன்னா அவங்க சர்வீஸ் அப்படிப்பட்டது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நான் மனுஷர்களுக்கு என்று செய்கிறவன் அல்ல. இப்போ விசாரிக்கிறார், இங்கே இருந்தாங்களே எங்கள் எங்கள் அண்ணன் மாறலாம், எங்கே அவங்களா அப்படின்னு. அங்கே உள்ள ஒரு ஆள் சொல்கிறான், அவங்க இந்த இடத்துக்கு போகிறதா பேசி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி உடனே புறப்பட்டு போகிறான் அந்த இடத்துக்கு. அல்லேலூயா. ஏன் எதை செய்தாலும் எப்படி செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். யோசேப்பு அதை மனப்பூர்வமாய் செய்ததுனால அவர் போய் அவங்கள பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்படி அங்கே பார்க்காம போயிருந்தா இந்த ஹிஸ்ட்ரி வேற மாதிரி போயிருந்திருக்கும், ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கும், ஆனால் போன ரூட் வேற மாதிரியாக போயிருந்திருக்கும். ஆனால் கரெக்டாக கொண்டு போய் என்ன செய்யற, ஆண்டவர் கொண்டு போய் அவனை சேர்த்தார். அல்லேலூயா. ஆக நம்ம எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ, என்னெல்லாம் வேலை செய்ய சொல்கிறாரோ அதெல்லாம் என்ன செய்யணும், அமைதியாக ஏற்றுக்கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இதுக்கு நான் ஆள் இல்லை, இதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை தள்ளக்கூடாது. என்னை நம்பி கொடுத்துருக்குறீங்க, நான் என்ன செய்வேன், செய்வேன். அந்த பெர்ஃபெக்டாக செய்கிற அந்த எண்ணம் நமக்கு வரணும். எப்போ வரும் அது, அந்த நிறைவான பலனை கர்த்தன் கொடுப்பேன்னு சொன்னது அது இந்த நாளாக இருக்கலாம், அது இந்த நேரமாக இருக்கலாம், அது இந்த இடமாக இருக்கலாம் என்கிற நம்பிக்கை வந்தால் என்ன செய்வோம், நம்ம ஆடுக போய்கொண்டே இருப்போம். இப்போ அங்கே போனார், போத்திப்பார் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டார். போன இடத்துல கொடுத்த வேலையை மட்டும் அவர் செய்யலை, அவர் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தாராம். அல்லேலூயா. காரிய சித்தினா என்ன, எக்ஸ்பர்ட்டு. யாரை எக்ஸ்பர்ட் அப்படிம்பாங்கன்னா, கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்கிறவங்க இல்லை, சுற்றி இருக்கிற மற்ற வேலையெல்லாம் போகிற இழுத்து போட்டு செய்கிற ஆட்களுக்கு பேர் என்னது, எக்ஸ்பர்ட். அல்லேலூயா. வந்தோமா நம்ம வாடுக்க பாடுவோம், சேர்ந்து பாடுவோம், நம்ம வாடுக்க அப்படியே போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு இல்லை. அடுத்து என்ன செய்யணும், எப்படி வளரணும் அப்படின்னு என்ன செய்யணும், அதை விசாரிக்கணும், அதை தேடணும். அதே மாதிரி தான் உலக பிரகாரமான வேலை இல்லை. ஒரு காரியத்துக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம், இந்த பஸ் எத்தனை மணிக்கு, பத்து மணிக்கு அவன் கேட்டு வாடா அப்படின்னா நேராக போய் பத்து மணிக்கான்னு கேட்பான். அவன் இல்லை, பத்து மணிக்கு அந்த பஸ் இல்லையே, அப்படியே வந்துடுவான். அப்போ எத்தனை மணிக்கு அந்த பஸ் வரும், எப்போ வரும், ஏது வரும், இதெல்லாம் விசாரிக்கிறதா என்னது, எக்ஸ்பர்ட்டுக்குள்ள திறமை. பிள்ளைகளை கேள்வி கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு வளர்த்து வைக்கணும். இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது, சொன்ன வேலையை செய்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் அதில் மனப்பூர்வம் இருக்கும் என்று சொன்னால், அதை விரும்பி செய்தோம் என்று சொன்னால், அடுத்தடுத்த காரியங்கள் என்ன செய்வோம், நம்ம அதை தேட ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், போய் அடிமையாக வந்துட்டு உட்காரல, அவனுக்குள்ள தரிசனம் இருந்துச்சு, என் கர்த்தராலே அந்த பலன் வரும் என்கிற நம்பிக்கை இருந்ததுனால இந்த போத்திப்பார் வீட்டில் கூட என்னை ஆண்டவர் உயர்த்த முடியுமே என்கிற எண்ணம் இருந்ததுனால தான், இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சதுனால தான் போத்திப்பார் வீட்டில் கர்த்தர் அவனை யோசேப்பை ஆசீர்வதித்ததுனால போத்திப்பார் அந்த வீட்டுக்கு அவனை என்ன செய்தானா, அதிகாரியாக உயர்த்தி வைத்தான். 39:2-3, 4 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தானா. 3 வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். ஈஸியா வாசிட்டு போயிடும். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா, தனக்கு தெரியாத வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்கான் யோசேப்பு. அப்படி தெரியாத வேலையை செஞ்சாலும் அது சரியா வந்துச்சான். அல்லேலூயா. ஏன்,
மனப்பூர்வமாய் செய்ததுனால. நமக்கு தெரியாத வேலை தான், இதை போய் ஏண்டா செஞ்சுக்கிட்டு சிக்கலை இழுத்துக்கிட்டு அப்படி நம்ம போல. நம்ம இந்த இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். அப்படி இழுத்து போட்டு செய்யும் போது தான், விருப்பத்தோடு மனப்பூர்வமாக செய்யும் பொழுது தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு இருக்கிற வேலையை செஞ்சால் போதும், ஏதோ கஞ்சா குடித்தோமா விதி வந்தால் சாவோமான்னு இருக்கக்கூடாது. ஹலோ லூயா, ஹலோ லூயா. நம்ம நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ளணும், புதுசு புதுசாக வர்ற விஷயங்களை அப்டேட் ஆகிக்கணும், புதுசு புதுசாக வர்ற காரியங்களை தெரிந்து கொள்ளணும். இது நமக்கு சம்மந்தம் இல்லாதுன்னு போயிடக்கூடாது. அப்படி யோசேப்பு இருந்து செயல்பட்டதுனால கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்து அந்த இடத்துல உயர்த்தி வைத்தார். அடுத்து ஒரு சூழ்நிலையில் சிறைச்சாலைக்கு போகிற ஒரு அனுபவம் வந்தது. சிறைச்சாலைக்கு போன இடத்துலையும் பாருங்கள், அவர் சும்மா இருக்கலை. அங்கே என்ன செஞ்சார், எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சார். ஏன், என் கர்த்தராலே நிறைவான பலனை நான் பெற்றுக்கொள்கிற இடம் இதுவாக கூட இருக்கலாமே. அல்லேலூயா. அப்படித்தான் நினைக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாமே ஒருவேளை இன்றைக்கா இருக்கலாமே, இப்பொழுதா இருக்கலாமே, இந்த வேலையா இருக்கலாமே, இந்த இடமா இருக்கலாமே என்கிற எண்ணம் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அப்படி ஒரு தரிசனம், அந்த விருப்பம் நமக்குள்ள மனப்பூர்வம் வந்துருச்சுன்னா எதையுமே என்ன செய்ய மாட்டோம், விளக்க மாட்டோம், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம், எல்லாவற்றையும் செய்வோம். எப்படி செய்வோம், மனப்பூர்வமாய் செய்வோம். மனப்பூர்வமாய் செய்கிறதத்தான் கர்த்தர் விரும்புகிறார். யோசேப்பு அப்படி செஞ்சனால என்ன நடந்துச்சு பாருங்க, கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்து தேசத்தின் மேல உயர்த்தி வைத்தார். தேசத்தின் மேல எண்ணி பார்க்க முடியாத ஒரு உயரம், யாருமே அது வரையில போய் உட்காராத ஒரு புதிய சீட்டை கர்த்தர் அவனுக்கு உருவாக்கி வைத்தார். அல்லேலூயா. இது எப்படி வந்தது, என் கர்த்தரால் எனக்கு நிறைவான பலன் வரும் என்று விசுவாசித்து அறிந்து, எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல். இங்கிலீஷில் அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, ஹியூமன் மாஸ்டர்ஸ் தான், நாட் டூ தட் ஃபார் ஹியூமன் மாஸ்டர். உங்கள் முதலாளிக்காக செய்யாமல், தலைவனுக்காக செய்யாமல், பாஸ்டருக்காக செய்யாமல் அப்படின்னு மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுதாங்க, செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. இது வெறும் தமிழில் மனுஷருக்கென்று முடிச்சிட்டாங்க, ஆனால் ஹியூமன் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில். அப்போ அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்காக, ஆட்களுக்காக, அதிகாரத்துக்காக பயந்து செய்யக்கூடாது, மனப்பூர்வமாக செய்யணும். அப்படி மனப்பூர்வமாக நான் செய்யும் பொழுது அவர் தருவேன் என்று சொன்ன அந்த சுதந்திரமான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே அந்த பூரண பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்வோம். ராகில் அதைத்தான் செய்தால் அந்த நாட்களில், குடிக்க தண்ணீர் கொடுக்குற கேட்டவன் இடத்துல நான் குடிக்க மட்டும் தண்ணி கொடுத்துட்டு போயிருந்தா இந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ரெபேக்கால் அந்த குடிக்கிற கேட்ட இடத்துல தண்ணியை கொடுக்கும் பொழுது, இவர் தான் தண்ணி கேட்டார் அப்படின்னு கொடுக்காம, இந்த மனுஷன் அலைஞ்சு வந்திருப்பான், இழுத்து போட்டு செய்வான் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால தான், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் நான் நீர் பார்ப்பேன் என்று சொல்லி அவள் பிரயாசப்பட்டதுனால கர்த்தர் அவளை கனப்படுத்தி உயர்த்தினார். அல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியான காரியங்களை செய்வோம். எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்வோம். ஒரு வெறுப்போடு, எரிச்சலோடு, ஒரு சலிப்போடு செய்யாமல், எல்லாவற்றையும் ஒரு மனப்பூர்வமாய் செய்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகிருக்கட்டும். அல்லேலூயா. அந்த விருப்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம தான் அதை உண்டாக்கி என்ன செய்யணும், அதை பெருசாக்கணும், அதை விரும்பணும், அதை நேசிக்கணும், அதை செயல்படுத்தணும். பாருங்க, எல்லாம் கோலியாத்து வந்து நின்ற பொழுது, கோலியாத்தை எதிர்ப்பதற்கு கோலியாத்த அளவுக்கு வல்லமையும் பலனும் உள்ள ஒரு ஆள் வரணும். இல்லைனா கோலியாத்தை விட அதிகமாக பலன் உள்ள ஒரு ஆள் வரணும், கோலியாத்தை விட திடகாத்திரமான உயரமான பலன் உள்ள ஒரு ஆள் வரணும்னு ஒரு ஒட்டுமொத்த இராணுவமும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. கோலியாத்து 40 நாட்களும் வந்து சவால் விட்டுக்கிட்டு இருந்தான். அந்த சவால் விட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இராணுவமும், இவனை விட ஒரு பலவான் வந்தாதான் இவனை ஜெயிக்க முடியும் என்று இந்த உலகம் இவனை விட ஒரு பலவானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. ஆனால் வந்ததோ ஒரு சாதாரணமான ஒரு ஆள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு காலமும் பலவான்களையும் படித்தவர்களையும் பெரிய பெரிய அறிவாளிகளையும் பரம்பரையாய் வந்தவர்களையும் நம்பிக்கொண்டிருந்த காரியங்களுக்கு இனிமேல் வரப்போகிற காரியம், அபிஷேகம் நிறைந்த ஒரு சாதாரணமான மனுஷனையும் மனுஷியும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்கும் பயன்படுத்த போகிறார். அதுவரையில் நடந்த காரியங்கள் எல்லாம், யாராவது வர வேண்டும், இவர்கள் தான் வர வேண்டும், இவன் வந்துதான் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையை, இனி வரப்போகிற காலகட்டம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவன் எப்படி என் ஜனத்தை நிந்திக்க முடியும் என்கிற வைராக்கியம் உள்ள ஜனத்தை தேசம் தேடுகிற நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்வோம். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்கிற எண்ணத்தோடு செயல்படும்.
கஷ்டப்படுவோம். பாருங்க, பார்வோனுக்கு அடுத்ததாக யார் பதவிக்கு வருவாங்கன்னு அந்த தேசம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு? பார்வோனுக்கு அடுத்த இடத்துக்கு வரணும்னா இவர் வருவார், அவர் வருவார், இவருடைய பிள்ளை வரும், இவருடைய மகன் வருவான், அவர் தான் வருவான் என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருந்திருக்கும். ஒரு பெரிய சாமர்த்தியசாலி வர வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் பார்வோனுக்கு அடுத்த இடத்துக்கு ஒரு பெரிய பொருளாதார மேதை வரல, ஒரு அடிமையை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். ஒரே ஒரு தகுதி, என் கர்த்தராலே அந்த பலன் எனக்கு வரும் என்று யோசேப்பு காத்திருந்ததுனால. இன்றைக்கும் தேசத்தில் அதான் நடக்க போகிறது. பெரிய வல்லுநர்கள் தேவையில்லை, பெரிய சாமர்த்தியசாலி அனுபவசாலி தேவையில்லை, அபிஷேகம் நிறைந்த ஒருவன் போதும், தேவனை நம்பி இருக்கிற ஒரு மனுஷி போதும், தேவனை நம்பி காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை போதும். தேசத்தினுடைய எல்லா சூழ்நிலையும் தலைகளாய் மாற்றுகிற அதிகாரத்தை தேசம் தேடி கொண்டு வந்து கொடுக்கிற காலகட்டம் இது. பார்வோனுக்கு அடுத்ததாக யார் வருவார் என்று இருந்த கணக்குகளை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். பார்வோனுக்கு அடுத்ததாக யார் அதிகாரத்தில் இருப்ப வருவார்கள் என்கிற சோதிடங்களை என்ற குறி சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு, தான் முன் குறித்து வைத்தவன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த யோசேப்பு, தான் உண்டாக்கி உருவாக்கி வைத்திருந்த யோசேப்பை கர்த்தர் தீவிரமாய் அழைத்து கொண்டு வந்தார். எதை செய்தாலும் மனிதர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்ற மனப்பூர்வமாய் யோசேப்பு செய்ததுனால கர்த்தர் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார். இதோ தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று ஒரு விசுவாசியோ ஒரு சபையோ ஒரு தேவ பிள்ளையோ சொல்லல, தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜா சொன்னான், ஏவ தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இவன் ஒருவனே என்று சொல்லி. அந்த நாட்களுக்குள் நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே எதை செய்தாலும் மனிதர்களுக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று செய்ய நாம் பழகி கொள்வோம். அல்லேலூயா. போவாசை பற்றி வேதம் சொல்லுகிறது, போவாஸ் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான். அந்த போவாசுக்கு மனைவியாய் வரப்போகிறவள் எப்படிப்பட்டவளாய் இருக்க போகிறாள் என்று உலகம் வேறு விதமாய் பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். இவனை விட பணக்கார குடும்பம், இவனை விட பெரிய நிலம் வைத்திருக்கிறவர்கள், பெரிய படிப்பாளி புத்திசாலி என்று சொல்லி உலகம் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவனால எனக்கு நிறைவான பலன் வரும் என்று நம்பி வந்த ரூத்த கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்து உட்கார வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் உலகம் யாரெல்லாம் மூடி போட்டதோ, உலகம் யாரெல்லாம் மறைத்து வைத்திருந்ததோ, அவள் கர்த்தரை நம்பி காத்திருந்ததுனால கர்த்தர் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்து இது என் ஜனம் என்று கையை உயர்த்தி நிறுத்தின சம்பவத்தை நம் வேதம் முழுவதும் வாசிக்க முடியும். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2020 வருடத்தில் மறைவாய் இருக்கிற தேவ ஜனங்கள், மூடி மறைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய அபிஷேகம் வெளிப்பட போகிற வருஷங்கள், தேசம் உலகம் தேடி வரப்போகிறது. நீங்கள் எதை செய்தாலும் மனிதர்களுக்கு என்று செய்யாமல் விருப்பத்தோடு வாஞ்சையோடு மன விருப்பத்தோடு மனப்பூர்வமாய் நீங்கள் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிங்கள். உங்கள் செய்கைகள், உங்களுடைய கிரியைகள், உங்கள் செயல்பாடு, உங்கள் தீவிரம் ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் நிறுத்தும், அதிகாரத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்தும். முறுமுறுப்பு வேண்டாம், சலிப்பு வேண்டாம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உங்கள் தகப்பனாகிய லாபான் எனக்கு கேடு செய்ய நினைத்தான், என் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருந்ததுனால அவன் என்ன நிறைவேற விடாமல் தடுத்தார் என்று யாக்கோப்பு சொன்னது போல நாம் எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து கொள்வோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். இருக்கிற இடத்துல, இருக்கிற குடும்பத்தில், இருக்கிற தொழிலில், இருக்கிற வேலையில், படிக்கிற படிப்பில், எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல செய்கிற ஒவ்வொரு வேலையும் மனப்பூர்வமாய் செய்வோம். இது அந்த சிஸ்டர் செய்ய வேண்டிய வேலை, நம்ம செய்ய வேண்டியதில் என்று ஒதுங்காதீங்க. உங்களுக்கு வருகிற வாய்ப்பை நீங்கள் இழந்து போக போகிறீர்கள், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது அவங்க செய்ய வேண்டிய வேலைன்னு ஒதுங்காதீங்க, தேடி போங்க. யாராவது லீவு போட்டால் அந்த வேலையை நம்ம செய்கிறத வேலை இல்லை என்று சொல்லி ஒதுங்கி விடாதீர்கள். வாய்ப்பை இழந்து போகக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை வந்துவிடும். விரும்பி கேளுங்க, நான் செய்கிறேன் என்று சொல்லுங்கள். இதை நான் சொல்லுகிறத மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் நான் ப்ராக்டிக்கலாக செய்து முடித்தவன், செய்து கொண்டு இருக்கிறவன். அல்லேலூயா. நான் வேலை பார்த்த துபாயில் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சால் போதும், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட லொக்கேஷனில் மட்டும் நான் வேலை பார்க்க மாட்டேன். ஃபோன் பண்ணி கேட்பேன், அடுத்து வேறு எங்கே பிஸியாக இருக்குன்னு. எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சு போஸ்டிங் போட போகிறாங்க, போஸ்டிங் போட போகிற முதல் நாள் எனக்கு கூட்டிகிட்டு போகும்போது புதுசாக வந்த ஆட்கள் எல்லாம் எங்கே வேலை அதிகமாக இல்லையோ அங்கே இறக்கி விட்றாங்க. ஏன்னா இடிச்சிடக்கூடாது. ஒரு கண்டெய்னர் இடிச்சிட்டா அரிசியாக அந்த கண்டெய்னர் பூரா அடுக்கி வச்ச சீட்டு மாதிரி வரிசையாக விழுந்துடும். ஒரு கண்டெய்னர் விழுந்தாலே லட்சக்கணக்கான ரூபா. அதனால் என்ன செஞ்சிடுவாங்கன்னா புது ஆட்களை கொண்டு போய் சேஃப்டியான இடத்துல போடுவோன்னு இறக்கி விட்டுக்கிட்டே போனாங்க. நான் சும்மா இருக்க மாட்டாமல் என்ன சொன்னேன், அது என்ன சொல்லுங்களா, நமக்குள்ளே இருந்த காரியம் போல இருக்கு, என்னை வந்து கொஞ்சம் பிஸியான இடத்துல போடுங்க அப்படின்னு. முத நாளே எல்லாம் சிரித்தாங்க, சீனியர்ஸ் எல்லாம் வந்து வம்பா மாற்றாண்டா ஒருத்தன் அப்படின்னு. ஏன்னா அங்கே அப்படி நிலைமை இருந்திருக்கு. ஆனால் நான் விரும்பி கேட்டதை தான், என்னை பிஸியான இடத்துல போடுங்கன்னு.
இருந்தது பூரா மலையாளி குரூப் அவங்க பூரா. நம்ம ஒரு ஆள் தமிழை மாட்டினவன திரும்பி பார்த்து வசமாக ஒரு அடிமை சிக்கிட்டான்டா அப்படின்ட்டு இருக்கிறதுலையே பயங்கர பிஸியான ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து நின்றுச்சு. பார்க்கா பார்த்தா நிற்கிது ஒரு 30-40 ட்ரக்கு, அவ்வளோத்தையும் லோட் பண்ணோன்னா விடிஞ்சு போகும், நைட் ஷிஃப்ட் வேறு எங்களுக்கு. அது போய் இறக்கிட்டு சேட்டா பணி எடு அப்படின்ட்டு நான் இறக்கி விட்டுட்டு, பரவாயில்லடா கேட்டதுக்கு சரியான இடத்துல விட்டுருக்கான்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டேன். ஏறுனா அன்னைக்கு ஆரம்பிச்சுதுங்க. நான் என்னைக்கு ரிசைன் பண்ணி வந்தோன்னா அன்னைக்கு வரைக்கும் என்னை துவையா துவைச்சி தான் அப்படி இடத்துல தான் என்னை போடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், எனக்கு கொஞ்சம் வசதியான இடத்துல போட்டா அவன் டியூட்டி முடிஞ்சு போனவொடனே அடுத்து வர சூப்பர்வைசர் என்னை தான் தேடுவான், இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு. இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானே இவன், டக்குனு கூப்பிடான், க்ரைனை டேர்ன் பண்ணு, லொக்கேஷனை மாற்று அப்படிமா, நான் ரெடியாக இருப்பேன், நம்மளை எப்படின்னு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலையை என்னை சிக்கலில் கொண்டு போய் உடனும் கொண்டு போய் விட்ட வேலை, நான் அதையும் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்பேன், வேறு என்ன வேறு எங்கே போகணும், வண்டி ட்ரக் அப்புறம் இங்கே மாற்று, நான் பார்த்து நான் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஏன் என் கர்த்தரால் நிறைவான பலன் எனக்கு வரும்னு நான் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு 30 நாள் எனக்கு டைம், அந்த 30 நாள் டயத்தில் 3 சிட்டிங்கும் என்னை உட்கார வச்சு பேசுகிறாங்க, ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் ரிசைன் பண்ணுறான், வேலையை விட்டு போகிறான்னா உங்கள் ஃபைலை எடுப்பாங்க. என் ஃபைலை எடுத்தால் என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் இருக்குது, வேறு உள்ள ஒன்றுமே இல்லை. மற்றவங்க ஃபைல்லாம் பார்த்தா ஆக்சிடெண்ட் ரிப்போர்ட்டு, டேமேஜ் ரிப்போர்ட்டு, லீவு ரிப்போர்ட்டு, எல்லா கம்ப்ளைண்ட் இருக்கும். என் ஃபைல் வெறும் ஃபைலாக இருந்துச்சு. அந்த பிஆர்ஓ கேட்டார், ஏன் போகணுங்கிற இப்படி ஒரு அருமையான ஒரு கேண்டிடேட் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ போகாத அப்படின்னு சொல்லி. என் ரிப்போர்ட்டை பூரா கேட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டை எடு, ஒன்று எவ்வளோ வேலை பார்த்துருக்கான்னு. ஏன்னா அங்கே பார்த்த ரிப்போர்ட்டு பூரா அங்கே வந்துடும், ஒரு நாளைக்கு எத்தனை கண்டெய்னரை இறக்கணும் ஏற்றணும்னு சொல்லி ரிப்போர்ட்லாம் பார்த்து சொன்னா, நீ போகவே போகாத இரு அப்படின்னு. 6 மாதம் லீவு தர்றேன், அடுத்த சிட்டிங் 6 மாதம் லீவு தர்றேன், போயிட்டு வா அப்படின்னு. இல்லை நான் ஊருக்கு போயே ஆகணும். 3வது சிட்டிங்கை உட்காடுறேன், சொல்கிறேன் நான் ஃபைனலாக கையெழுத்து போட போகிற நேரம், இப்போ ஒரு சான்ஸ் தர்றேன், 12 மாதம் லீவு தர்றேன், போயிட்டு வா அப்படின்னா. அல்லேலூயா. நான் போயே ஆகணும், நான் போகிறேன்ட்டு வந்தேன். அல்லேலூயா. ஏன் நம்ம தேடி தேடி செஞ்சதுனால அந்த பெருமை. அவன் சொல்கிறான் எங்கள் தோளில் கை போட்டுட்டு, அரபிக்காரன் அவ்வளோ சீக்கிரம் தோளில் கை போட மாட்டாங்க, அதுவும் பெரிய கபில் பெரிய கோடீஸ்வரன், என் தோளில் கை போட்டுட்டு நான் ஒரு ஆனந்த கண்ணீர் அங்கே வடிக்க, ஏன்னா அங்கே நான் வந்து இந்த கம்பெனியை பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கும்போது அவன் அழுதான். அல்லேலூயா. அந்த பிஆர்ஓ கண் உண்மையாக அழுதான், உண்மையே நான் பெருமைப்படுறேன் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம இதை நான் செய்ததுனால நான் தைரியமாக அதை சொல்ல முடியும். நம்ம தேடி தேடி செய்யணும், ஒவ்வொன்றையும் தேடி தேடி. இன்றைக்காக தான் செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய நாள், ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு புதிய நிமிஷம். இப்போ இந்த நிமிஷம் இப்போ நடந்துடும், இந்த இடத்துல நடக்கும், இன்றைக்கி நடக்கும் அப்படிங்கலாம் தேடி தேடி போகிறேன் காரியங்களை. நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கணும். அல்லேலூயா. 70 வயசான ஒரு கிழவன் தன்னை வாலிபனாய் சோடித்து காமிக்க முடியும் என்று சொன்னால், வாலிபனாய் இருக்கிற நாம் எப்படி காமிக்க வேண்டும்? நம்ம கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற நாம் எப்படிப்பட்டவனை நம்ம காமிக்க வேண்டும்? நான் எப்பொழுதும் தேவ ஆவியில் நிரம்பி இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம நடையில் தைரியம், நம்ம பேச்சில் தைரியம், நம்முடைய செயலில் தைரியம், நம்முடைய முயற்சியில் தைரியம். உலகம் எதெல்லாம் செய்ய பயப்படுகிறதோ அதையெல்லாம் செய்கிறவன் தான் அபிஷேகம் நிறைந்தவன். உலகம் எதையெல்லாம் செய்ய யோசிக்குதோ அதெல்லாம் துணிஞ்சு செய்கிறவன் தான் தேவ பிள்ளை. 2020 கர்த்தர் செய்ய நினைத்துக்கிற திட்டங்களுக்காக நம்ம ஆயத்தப்படுத்த கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல எலிமினேட் போவோம். இது ஒரு புத்திமதி, இது ஒரு நமக்கு ஒரு நல்ல உற்சாகமூட்டக்கூடிய செய்தி. பரலோகத்திலிருந்து கர்த்தர் இதை தந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையிலே, உங்களுடைய மேன்மை உங்கள் கையிலே, உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் கையிலே. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நம்ம வந்து எப்படி முன்னேற போகிறோம் என்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற வரைபடம் தான் இது. அல்லேலூயா. அநேகர் முன்னேறி இருக்கிறார்கள். நம்ம பார்த்தது போல தாவீது முன்னேறினார், யோசேப்பு முன்னேறினார், ரூத் முன்னேறினார்கள். ஒவ்வொருவருடைய பாதை இதே மாதிரி தான் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோம்பேறித்தனத்தை உங்களை விட்டு அகற்றுங்கள், சலிப்பை உங்களை விட்டு அகற்றுங்கள், திருப்தியற்ற நிலைமையை உங்களை விட்டு அகற்றுங்கள். எதை செய்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை விரும்ப வேண்டும், மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். எனக்கு இவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே என்னுடைய இதயத்தை அப்படியே அவர் சொல்கிற மாதிரி இருந்தது.
அதே மாதிரிதான் இருக்கணும். என் மனைவி புரிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பற்றி முழுவதும் அவங்களுக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நம்மளுடைய இருதயத்தில் அந்த எண்ணத்தோடு இருந்தால் நம்ம அசைக்க ஒருத்தராலும் முடியாது. அல்லேலூயா. நம்ம முன்னேற்றத்தை தடுக்க ஒருத்தராலும் முடியாது. இது நமக்கு பரிசுத்தாவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிற சத்தியம். இந்த ஃபார்முலா வந்து வேற எங்க கன்சல்டிங் சென்டருக்கு போனாலும் கிடைக்காது. நமக்கு ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தினாலே நம்ம கொடுக்கிறார். உங்கள் முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மை, உங்களுடைய குடும்ப சந்தோஷம், உங்கள் குடும்ப சமாதானம், உங்கள் கணவருடைய ரட்சிப்பு, உங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவருடைய ரட்சிப்பு, எல்லாத்துக்கும் இது ஆப்ட் ஆகும், எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்க உங்க கணவருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள், அவருடைய ரட்சிப்பை பார்ப்பீர்கள். உங்க கணவரை நீங்க ரட்சிப்புல கொண்டாடணும்னா அவருக்கு மனப்பூர்வமா விழுந்து விழுந்து நீங்க அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை மனப்பூர்வமாய் செய்யுங்க. அல்லேலூயா. அவர் ரட்சிப்பை நீங்க பார்க்க முடியும். உங்கள் வேலையிலே முன்னேற்றம் வரும், உங்க படிப்புல முன்னேற்றம் வரும், எதுனாலும் சரி. ஏனோ தானோன்னு கேர்லெஸ்ஸாவே இருக்கக்கூடாது, அலர்ட்டா இருக்கணும். எப்பயுமே எதையாவது நம்ம ஏத்துக்கிறனோ, ஏற்றுக்கொள்ளணும், நமக்குள்ள கொண்டு போய் வைக்கணும், ஸ்டோர் பண்ணணும்ன்றது மாதிரியே எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள். எல்லாத்துலேயும் உங்களை முன்னேற்றுவதற்கு ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை வைத்திருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களா இருந்தா கூட இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் முன்னேற்றத்துக்காக கர்த்தர் செய்கிற காரியம், ஏது யார் முன்னால வந்தாலும், யார் என்ன பேசினாலும், அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற கூடிய டிப்ஸ். அதை வைத்து தான் நம்ம முன்னேற போகிறோம் என்ற எண்ணத்தோடு அதிலே நீங்கள் உங்களை முழுமை ஈடுபடுத்துங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொன்ன சத்தியத்தை இன்று அநேகர் அவங்களுடைய நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தத்துவங்களை எல்லாம் பலர் பலவிதமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். பல சாமியார்களுடைய பேச்சு, பல விதமான அறிஞர்களுடைய சித்தாந்தம், பலருடைய உபதேசம், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நம்மகிட்ட இருக்க சீக்ரெட் தான். அதுல இருந்துதான் அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து வைத்து பேசுகிறார்கள். பல ஆயிரங்கள், பல நூறுகள் கட்டித்தான் அவங்க பேச்சை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு ஒரு வாரமும் கர்த்தர் தெளிவாக ஆலோசனையை தருகிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், எதை செய்தாலும், அதை நீங்க கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அந்த கொலோசே 2 அதிகாரத்திலே வேலைக்காரரே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம், நீங்க ஊழியம் செய்கிற காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல நீங்க எதை செய்தாலும் நீங்க மனுஷரை பிரியப்படுத்த செய்யாம கர்த்தரை பிரியப்படுத்த கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா ஃபுல் இன்வால்மெண்ட், என்ன பண்ணாலும் ஃபுல் இன்வால்மெண்ட், ஃபுல் ஹோல் ஹார்ட்டட், முழு இதயத்தோடு அதை நீங்க செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஆராதனைக்கு வருகிறதா இருந்தாலும், ஊழியத்திலே உங்களை ஈடுபடுத்துகிறதா இருந்தாலும், நீங்க ஊழியத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதிலே ஈடுபடுகிறதா இருந்தாலும், எல்லா காரியத்திலையும் உலக பிரகாரமான முன்னேற்றம் மாத்திரம் முக்கியம் இல்ல, அதெல்லாம் விட முக்கியம் ஆன்மீக காரியம், நித்திய ஜீவனை குறித்த காரியம். அதனால கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. மனவாளன் வரப்போகிற வேலை, எக்கால சத்தத்தை கேட்கிற வேலை, உங்களை எல்லாத்திலையும் தயார்படுத்தி கொள்ளுங்க. மனப்பூர்வமாய் நீங்கள் செய்து எல்லாத்திலையும் நீங்க ஈடுபட்டு பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். இது கடைசி, இந்த பிளான் முடிய போகிற காலம் என்று போன வாரத்துல நான் சொன்னது போலதான் ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியங்களை எல்லாம் கற்று தருகிறார். நாம் ஆண்டவரிடத்தில் பேசுவோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்திலே புதிய தீர்மானங்களை எடுப்போம். யோசேப்பை போல, ரூத்தை போல, தாவீதை போல, ரெபெக்காலை போல, எல்லா காரியங்கள்லையும் நமக்கு சில நேரங்களில் அது கஷ்டமாக தான் இருக்கும், வலிக்கத்தான் செய்யும். அநேக வேலைகளை பார்க்கிறது மற்றவங்களுக்கு முன்னால கேலியும் கிண்டலும் ஏளனமா இருக்கும். நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம ப்ரொமோஷனுக்கு மாற்றி தருவார். அப்போ நம்மளை யார் யார் கேலி பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வெளியே போகிற நிலைமைக்கு வந்துடும். நம்மளை ஆண்டவர் தக்க வச்சு நிலைத்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா.
என்னுடைய மனதிலே அநேக சாட்சிகள், என்னுடைய ஊழிய அனுபவத்திலே நான் பார்த்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்களுமே அப்படி சாட்சிகளாய் மாற போறீங்க. கர்த்தர் அதுக்கு தான் அந்த ரகசியத்தை கற்றுத்தருகிறார். ஆண்டவரிடத்துல பேசுவோம், புதிய தீர்மானங்களை எடுப்போம். வாலிப செல்வங்கள், சிறு பிள்ளைகள், நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிகமான சோம்பேறித்தனத்திலையும் அதிகமான கவனக்குறைவிலையும் வாலிபர்களை பிசாசு திருப்பி கொண்டு இருக்கிறான். அதுக்கு இடம் கொடுத்துறாங்க. உங்களை அப்டேட் பண்ணி கொண்டே இருங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்துலேயும் கண்ணும் கருத்துமாய் இருந்து பழகுங்க. எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண தெரியணும். எல்லார்ட்டையும் பேச தெரியணும். எல்லா பக்குவமும் உங்களுக்கு இருக்கணும். எல்லாத்துலேயும் விவேகமாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப விவேகமாக இருக்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதில் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். அதுதான் பரிசுத்தாவியானவர் சொல்கிற காரியம். மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. அது ஒவ்வொரு காரியத்திலையும் இருக்கு. முதல்ல நீங்கள் வந்து ஆண்டவருடைய காரியத்திலிருந்து துவங்குங்க. ஆண்டவருடைய காரியத்திலிருந்து துவங்குங்க. உங்களுடைய சொந்த வேலை, சொந்த காரியம் எல்லாமே அதுக்கப்புறமா வைங்க. முதல்ல ஆண்டவருடைய காரியத்தில் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருங்க. ஏன்னா உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல தான் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. சர்ச்சுக்கு வர்றதில் முதல்ல நீங்கள் துவங்குங்க. ஃபுல் இன்வால்மெண்ட்டாக நான் ஆரம்பத்தில் இருந்து இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன்னு இருங்க. முதல்ல வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த முதல் ஆராதனை நம்ம ஆண்டவரை தேடி வருகிறது. அதுக்கு இடையில உங்களுக்கு எந்த சம்பாத்தியம் வந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்க. முதல்ல ஆண்டவருக்கு, சாமிக்கு தான் முதல் இடம். இல்லை அந்த டைம்ல தான் எனக்கு வேலை, அந்த டைம்ல தான் வருமானம், அந்த டைம் தான் எனக்கு, அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்களேன். நீங்க அப்படி சம்பாதிச்சு நீங்க ஆண்டவரை அசட்டை பண்றது வேண்டாம். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாள் கூடாதுன்னு ஏசு சொல்லியிருக்கிறார். நீங்க ஒன்றை பிடிச்சிங்கன்னா மற்றொன்றை அசட்டை பண்றீங்கன்றது இயேசுடைய போதனை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பனை போல மெய்ப்பனாக இருந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் தான் இருக்குது. முதல்ல ஆண்டவருக்கு எல்லாத்துலேயும். நான் இனிமேல் முதல்ல ஆண்டவருக்கு தான், ஆண்டவருடைய காரியங்கள்லன்னு சொல்லுங்கள். அடுத்தாப்புல உங்கள் வேலை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலை, உங்களுக்குன்னு கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு பாதை, படிக்கிறீங்களா? அதுவும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்று தான். மனப்பூர்வமாக படிங்க, பிளான் பண்ணுங்க, கரெக்டாக கேட்டு உங்களுக்கு என்ன டீச் பண்ணாங்களோ, என்ன சொன்னாங்களோ, ஹோம்ஒர்க் என்ன சொன்னாங்களோ, அசைன்மெண்ட் என்ன சொன்னாங்களோ, எதை ரெடி பண்ணிட்டு வரணும்னு சொன்னாங்களோ, அதிலெல்லாம் ஃபுல் இன்வால்மெண்ட்டு. பார்த்துக்குருவோம் அப்படின்றது அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. அசதியாக இருப்பவன் அலிமனுக்கு சகோதரன் என்று வேதம் சொல்கிறது. நாளைக்கு என்ற வார்த்தை நம்முடைய அகராதியிலே இருக்கக்கூடாது. எல்லாம் இன்னைக்கே இப்போவேன்றது எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, இன்று எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் சோத்திரம். சோம்பலை அகற்றுவீராக அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, அப்பா நாம் சுதந்திரமான பலனை கர்த்தரிடத்தில் பெறுகிறவர்களாய் இருக்கிறபடியினால் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொன்னபடி சுதந்திரமான பலனை நீர் கொடுக்க போகிறீர் அப்பா. ஆகவே உண்மையிலும் மறுமையிலும் நீ பலன் தருகிற தேவன். நாங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யும் போது பூமியிலே எங்களுக்கு படி இழக்கிறீர், பரலோகத்திலே எங்கள் கணக்கு பெரிதாகிறது ராஜா. இந்த வார்த்தையை நாங்கள் உள்ளத்திலே பதித்து இந்த செய்தியின் அடிப்படையில் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, இப்போது ஒவ்வொருவருடைய மனதையும் புதிதாக்குங்க. மனம் புதிதாகட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய மனமும் புதிதாகட்டும். ஒவ்வொருடைய மனமும் மறுரூபம் அடையட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா கண்ணாடியிலே தூசி துடைக்கப்படுவது போல அப்பா, ஒவ்வொருத்தருடைய ஸ்பெக்ஸ்லையும் ஒட்டி இருக்கக்கூடிய அழுக்குகள் அகற்றப்படுவது போல அவருடைய இதயத்தில் படிந்திருக்கக்கூடிய தூசிகள், சியோன் குமாரத்தியே உன் தூசியை உதறிவிட்டு எலும்பு, உன் ஒளி வந்தது எலும்பி பிரகாசி என்று சொன்னது போல எல்லாரும் எலும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். தூசியை உதறிவிட இந்த ஆராதனையிலேயே ஒவ்வொருவருக்கும் தூசியை உதறிவிடத்தக்கதாக ஆண்டவரே அந்த இருதயத்தை தருவீராக. உற்சாக ஆவி ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும்.
எல்லாரும் ஆண்டவரே காரிய சித்தி உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் எக்ஸ்பர்ட்டா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்தாவியானவரே பிள்ளைகளை உருவாக்கும், சபையை உருவாக்கும், மனவாட்டி சபையாக ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு முன்பாக பரலோகத்தில் மிகுந்த பலனை சேர்த்து கொள்ளட்டும். இந்த செய்தி எங்களுக்கு அனுப்பி தந்ததுக்காக நன்றி. கர்த்தாவே நீ பேசின வார்த்தைகளுக்காக சோதரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், ஆசீர்வாதம், வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலே நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றேக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதம் கட்டளை இட கடவர். ஆமென். அல்லேலூயா.